வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சுவையான பன்னீர் 65. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது இதில், ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பன்னீர் 65. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பன்னீர் வந்து கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 200 கிராம்ஸ் எடுத்து. இப்போ இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், கரம் மசால் 1 ஸ்பூன், இப்போ ஒரு முட்டை. முட்டை வந்து ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேணாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழத்து கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் என்ன காய வச்சுருக்கோம், இப்போ நம்ம பிரட்டி வச்ச பன்னீரை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் இதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்ச பன்னீர் 65 உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே டைம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.